தன் தகப்பனுடைய சிச்சையில வளரலையோ அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, குடும்பத்து பிள்ளைகளா இருக்க மாட்டாங்க, சன்மார்க்கமான பிள்ளைகளா இருக்க மாட்டாங்க, ஒழுக்கமான பிள்ளைகளா இருக்க மாட்டாங்க, ஒழுக்கம் தவறின கேடுகட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள். அப்படியானால் தகப்பனே நீ யார்? தகப்பனை கணம் பண்ணுப்பா, உங்கள் அப்பா அடிச்சிட்டாருனே, உங்கள் அப்பா தண்டிச்சிட்டாருனே, உங்கள் அப்பா நாலு சாத்து சாத்திட்டாருனே, எதுக்கப்பா அடித்தாரு? உங்களுடைய மதிகேட்ட விளக்குறதுக்கு, இன்னும் உன்னை பரிசுத்தமாக்குறதுக்கு, இன்னும் உன்னை கர்த்தருடைய பிள்ளை ஆக்குறதுக்கு, உன்னை பக்தி உள்ள பிள்ளை ஆக்குறதுக்கு தாப்பா உன்னை அடித்தாரு. உன்னை சாகடிக்கிறதுக்கு இல்லைப்பா, உன்னை கர்த்தரோடு ஒரு பங்கில் கொண்டு வந்ததுக்கு தாப்பா. உன்னை சிட்சிக்கிற தகப்பனை நீ கணம் பண்ணுப்பா. நான் நினைக்கிறேன் எங்கள் அப்பா என்னை அடித்த அடியெல்லாம் மறக்க முடியாது. நான் என் பிள்ளைகளை அடித்த அடியெல்லாம் என் பிள்ளைங்க மறக்க மாட்டாங்க. இன்றைக்கு சில நான் நினச்சி பார்த்தேன், இன்றைக்கி இதை உட்காந்து யோசித்து பார்த்தேன். இன்னும் ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு ஊழியக்காரர் பேசினார், இன்றைக்கி ஊழியக்காரர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவர்களுடைய சொத்து போயிடக்கூடாது என்பதற்காக, அவர்கள் சம்பாதித்த சொத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அவர்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க. இப்படி முட்டாள்தனமான பிரசங்கத்தெல்லாம் செய்கிறவங்க இவங்க ஊழியக்காரங்க. நான் உங்களுக்கு தாழ்மையாக நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியத்துக்கு அழைக்கிறது கர்த்தர், அது ரெண்டாவது உள்ள காரியம். நான் ஒன்றை மட்டும் யோசித்தேன், எனக்கு அஞ்சு பிள்ளைங்க, எனக்கு மூணு ஆம்பளை பிள்ளைகளை கொடுத்தாரு. இந்த மூணு ஆம்பளை பிள்ளைகளை எப்போ கொடுத்தாருனா, சொத்து இருக்கிற போது காலத்தில் இல்லை, நான் பசிம்பட்டினமாக இருந்த காலத்தில் என் சொத்தை பார்த்து அவங்க பிள்ளைங்களாக வரல. என் சொத்தை பார்த்து என் வீட்டில் பிள்ளைங்களை அவங்க பிறக்கலை. நான் பசிப்பட்டினியாக கிடந்த காலத்தில், நான் கஷ்டம் அனுபவித்த காலத்தில் அவன் பிறந்தான். அவன் பிறந்தவங்களை அவன் கேப்ரியலையும், இந்த கேப்ரியல் வந்து ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணுறாரு, மைக்கேல் இன்றைக்கி ஒரு நல்ல சபையை நடத்துகிறான், ஜோயல், இவங்களெல்லாம் தனியாக கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். உங்கள் அப்பா யாருப்பானா, அவனுங்க சின்ன வயசில் வாங்கின அடியை இன்னும் கூட மறந்துருக்க மாட்டானுங்க, பின்னு பின்னுன்னு பின்னிருக்கேன். ஆனால் அந்த அசிஸ்டண்ட்டுகள்லாம் எப்போ வந்தாங்க? எனக்கு பைக் வந்த பிறகு, எனக்கு வீடு வந்த பிறகு, என் குடும்பம் நிறைவாகி இன்னொரு ஆளுக்கு சோறு போடுறளவு வந்தவங்க அசிஸ்டண்ட் வந்தாங்க. அவங்கள மாத்திரம் என் பிள்ளைய பேசுகிற மாதிரி ரெண்டு வார்த்தை பேசியிருந்தான், எனக்கு தெரியும். அவன் தவறை ஏப்பா செய்த இப்படி, அவ்வளோதாங்க. அவன் கூட கும்பல் சேரக்கு பத்து பேர் இருந்தான், போயிட்டான். என் பிள்ளை போகலை, இந்த உதவி வாங்கி எழுத்தின்படி நான் அவனை மிதிச்சிருக்கேங்க கேப்ரியல் மைக்கேல. இன்னும் தான் கிடக்கிறான், அசிஸ்டண்ட்டை மிதிக்க முடியுமா? என்ன சொல்லுவாங்க, அவர் கோபக்கார். ரெண்டு வார்த்தை பேசிட்டா பாஸ்டர் கோபக்கார். என் பிள்ளை சொல்ல என்ன கோபக்காரன்னு, நான் கோபத்தில் அடிக்கலை, என் பக்தியில் அடித்தேன். என் பிள்ளைய சேர்க்கறக்கு கத்தரண்ட சேரணும், கத்தர் வழியில் நடக்கணும், கத்தருடைய பாதை நடக்கணும். நான் சொல்வேன் அருமையானவர்களே, சிட்சிக்கும் போது சோர்ந்து போகாத, சிட்சிக்கிறதுனால கணம் பண்ணிடாத, கணமீனம் பண்ணிடாத. தங்கிதக்காரன் சொன்னான் பாருங்க, நீதிமான் என் மேலே தயவாக குட்டட்டும், தயவா குட்டட்டும், அது என் தலைக்கு மிருதுவான எண்ணெயை போல இருக்கணும்னு சொன்னா பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நான் நிலைமையில நான் நிக்கிறதனுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பா சுந்தரையான ஒருத்தர் இருந்தாரு, செம்மையா குட்டினாரு, ஒவ்வொரு காரியத்திலையும் சிட்சித்து போதித்து நடத்தினதுனாலதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு நான் நிக்கிறேங்க. சிட்சையை செய்யுங்கப்பா பிள்ளைகளே, உன் தகப்பனை கணம் பண்ண,